ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்தில் படைப்புழு கூட்டுக்குழு அப்படிங்கிற புழுகள் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா டெலிகேட், 180 ml இருக்குது இந்த மருந்து டெலிகேட். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஏக்கருக்கு வந்து நம்ம அடிக்க போகிறோம். 1.5 ஏக்கருக்கு வந்து 18 டேங்க் அடிக்க போகிறோம். 1 ஏக்கருக்கு 10 ல் இருந்து 12 டேங்க் அடிக்கலாம். 1.5 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 18 டேங்க் வரையும் நம்ம அடிக்கலாம் டெலிகேட் மருந்து. அதாவது பார்த்திங்கன்னா 10 ml ஒரு டேங்கு, 180 ml 18 டேங்கு. அதை கனெக்ட் பண்ணி நல்லா குளூர் அடிக்கணும். குழு வந்து தாக்குனா அந்த பயிர்லாம் எப்படி இருக்கும், அதோட தோகைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரிச்சு போய் ஒரு மாதிரியாக தோகை கிழிஞ்சு போய் ஒரு மாதிரியாக இருக்கும். புழு தாக்குனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிகுறி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. அதாவது முதல்லே 1-2 செடிகள் வந்து புழு தாக்குச்சுன்னா முதல்லையே வந்து மருந்து அடிக்கிறது ரொம்ப நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பிரித்து போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்பனா தான் உங்களுக்கு வந்து சரியான தீர்வு, அதாவது சரியான விளக்கங்கள் வந்து கிடைக்கும். நான் மொத்தமாக ஒரே வீடியோவில் போட்டேன்னா அதுக்கான விளக்கங்கள் கிடைக்காது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடித்து 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிர்கள்லாம் எப்படி இருக்குது, மருந்து கேட்டுச்சா மருந்து கேட்கலையா, இந்த மருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம்.